உடம்பு கஷ்டமெல்லாம் தீரணும் அப்படின்னா கடவுளை வேண்டவன் வந்து ஆர்த்தி, கஷ்டத்துக்காக இறைவனாரே இறைவனை போய் வழிபடுறவன் ஆர்த்தி. அர்த்தார்த்தி, எனக்கு பொருள் வேணும், சந்தோஷம். அர்த்தம் என்றால் பொருள், தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்கிறார் இல்லையா, நான்கு புருஷார்த்தங்கள். அர்த்தார்த்தி என்றால் எனக்கு இப்போ நிறைய பணங்காசு வேணும். என் நாத்தனார் வந்து ஆடி கார் வச்சுருக்கா, நான் வெறும் ஸ்விஃப்ட்டு தான் வச்சுருக்கேன். என் நாத்தனார்கிட்ட 500 சவரன் இருக்கு, என்கிட்ட 5 சவரன் கூட இல்லை. அது கூட இந்த மனுஷன் எப்போ பிடிங்கன்னு போவானோ தெரியல. இப்படி இந்த அர்த்தத்துக்காக, பொருளுக்காக இறைவனை போய் இறைவன்கிட்ட போகிறவன் அர்த்தார்த்தி. ஜிக்ஞாசு, ஜிக்ஞாசுன்றவன் என்பன்னா இறைவனை அடைவதற்கான எனக்கு ஞானத்தை கூட இறைவா. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மந்திரம் சொல்லுவோம், சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியாது, நான் சொல்லுவேன் அதனால சொல்கிறேன். என்ன ஒரு மந்திரம்? அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷான் தேகிச பார்வதி. அப்பா அன்னபூர்ணா, அம்மா தாயே, இந்த சாப்பாடு எனக்கு ஞானத்தையும் வைராக்கியத்தையும் கொடுக்கட்டும்னு கேட்டு வாங்கி அப்புறமா சாப்பிட்றேன். உடம்புக்கு வலிமையை கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்கல, என்னதை கொடுக்க கேட்குறேன், எனக்கு ஞானத்தையும் வைராக்கியத்தையும் கொடு. ஞானம்னா எது உண்மை எது பொய்ன்னு தெரியறது, வைராக்கியம்னா அந்த உண்மை ஏதோ பொய் ஏதோ பொய்யை விட்டுட்டு உண்மையை மட்டும் பிடிச்சிக்கிறது வைராக்கியம். இது ஜிக்ஞாசு. இறைவன் இப்போ அந்த ஞானத்தை அடைவதற்கான அந்த 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 ஜிக்ஞாசும் அந்த ஞானத்தையும் வைராக்கியத்தையும் கேட்குறான். அதை அடைஞ்ச பிறகு எல்லாமே இறைவன் தான். அப்பா எனக்கு நீ மட்டும்தான்ப்பா வேணும், முமுக்ஷுத்வம், எனக்கு நீ மட்டும்தான் வேணும், உன்னை தவிர வேறு எதுவும் வேண்டாம். அந்த மோட்சத்தில் மோட்சத்தை இறைவன் கிட்ட கேட்குறவன், எனக்கு பணங்காசு எதுவும் வேண்டாம், என்னமோ எப்படியோ இருக்கட்டும், இந்த உடம்பு வலி மனசு இதெல்லாம் உடம்போட சம்மந்தப்பட்டது, எனக்கு எதுவும் அதெல்லாம் நான் கிடையாது, எனக்கு நீ மட்டும்தான் வேணும் இறைவா, நீ மட்டும்தான் வேணும், எனக்கு நீ மட்டும்தான் வேணும், எனக்கு நீ மட்டும்தான் வேணும். இது முமுக்ஷு. முமுக்ஷு என்றால் எவன் ஒருவன் மோட்சத்தில் மட்டுமே ஆசையோடு இருக்கானோ, இறைவனை அடைய வேண்டும் என்பதில் மட்டுமே எவன் ஆர்வத்தை காட்கின்றானோ அவன் பெயர் முமுக்ஷு. அந்த ஆர்வத்துக்கு பெயர் முமுக்ஷுத்வம். நாலு வகையான பக்தர்கள் எனக்கு இருக்காங்க அர்ஜுனா, கிருஷ்ணபரமாத்மா சொல்கிறேன். அதில் நம்ம நாலத்தில் எதாக இருக்கணும் பார்த்துக்குங்க. ஆர்த்தியாக இருக்கோமா, அர்த்தார்த்தியாக இருக்கோமா, முமுக்ஷுவாக இருக்கோமா, ஜிக்ஞாசுவா இருக்கோமா, முமுக்ஷுவா இருக்கோமா, நம்ம தான் பார்த்துக்கணும். இதெல்லாம் யாருக்காக சொன்னது? நம்மளுக்காக தான், உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் சொன்னது. அர்ஜுனனுக்காக சொல்லலை, அர்ஜுனன் ஒரு கருவி அங்கே. சரி, இப்போ அர்ஜுனன் கேட்குற, எனக்கே தெரியாமல் என்கிட்ட என்னப்பா ரெண்டு விஷயத்தை கொடுத்த, எனக்கு என்கிட்ட ரெண்டு விஷயம் இருக்குன்ற அது என்னது அப்படின்னு கேட்கும்போது பலவிதமான விளக்கங்கள் நான் சொல்கிறேன்னா உடனே அதில் எந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் அப்படி இல்லை, பலவிதமான விளக்கங்கள். 700 ஸ்லோகங்கள் இருக்கு இல்லையா, நான் அந்த ஸ்லோகங்களை சொல்லாமல் அர்த்தத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். சரியா, ஸ்லோகத்தை விட நம்மளுக்கு அதனுடைய அந்த அந்த அர்த்தம் தான் நம்மளுக்கு வேணும் இல்லையா. அதனால் அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளேயும் அந்த ஆன்மாவினுடைய முயற்சி இல்லாமல் நான் ரெண்டு விஷயங்களை கொடுத்துருக்கேன் அர்ஜுனா. ஒன்று பரிபூர்ண ஞானம், மற்றொன்று பரிபூர்ண ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறார். என்ன ரெண்டு? பரிபூர்ண ஞானத்தையும் பரிபூர்ண ஆனந்தத்தையும் கொடுத்துருக்கேன் அப்படின்ற உடனே அர்ஜுனனுக்கு தூக்கி வாரி போடுறது, நம்மளுக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி. என்னது எனக்குள்ளே ஆனந்தத்தை கொடுத்துருக்கியா, ஞானத்தை கொடுத்துருக்கியா, அப்புறமா எனக்குள்ள பரிபூர்ண ஞானத்தை கொடுத்துருக்கேன்னா என்னால் ஏன்ப்பா ஞானியாக வாழ முடியலை, நான் ஏன் வந்து எனக்குள்ளே ஆனந்தத்தை கொடுத்துருக்கேனானா, நான் ஒரு ஆனந்தனாவோ இல்லை ஆனந்தியா இல்லையோ வாழ்ந்துட்டு இருக்கணும், எனக்குள்ளே ஒரு நிமிஷம் கூட மனசில் நிம்மதியே இல்லையே அப்படின்னு கேட்குறேன். யார் கேட்குறது? யார்கிட்ட? நம்ம கேள்வியும் அதே தானே. நம்மளுக்குள்ள பரிபூர்ண ஞானமும் பரிபூர்ண ஆனந்தமும் இருக்குன்னா நம்மளால் ஏன் ஞானியாக வாழ முடியலை, நம்மளுக்குள்ளே ஆனந்தியாக வாழ ஆனந்தானா ஆனந்தியாக வாழ முடியலை, அப்போ கொடுத்துருக்காரா இல்லையானே சந்தேகம் வர்றது இல்லையா, எனக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தமே கிடையாதேப்பா, நான் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேயே அப்படின்ற. அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா விளக்கங்களை கொடுக்க தொடங்குற. அதுக்கு முன்னாடி ஞானம் என்றால் என்ன, ஆனந்தம் என்றால் என்னன்னு பார்ப்போம். ஓகேவா, ஞானம் என்றால் என்ன? நீங்கள் உங்களை பொறுத்தவரை ஞானம்னா என்ன? முழுமையாக இறைவனை உணர்வதற்கு பெயர் ஞானமா? சரி இல்லையா, அப்போ என்னது சொல்லு? எல்லாமே அவர்தான்ற உணர்வு, எல்லாமே நீ தானே நினைக்கிறது தான் ஞானம் அப்படின்றாங்க. ஞானம்னா என்னது? கடவுள் பற்றிய அறிவு தான் ஞானமா? எப்படி? இப்போ கைலாயத்தில் சிவன் வந்து ஜடாமுடியோட கழுத்தில் பாம்பெல்லாம் போட்டுட்டு புலித்தோளோடு உட்காந்துட்டு இருக்கார், இந்த அறிவுக்கு பெயர் ஞானமா? இல்லை, இப்போ வைகுண்டத்தில் இதில் வந்து பார்க்கடலில் இருக்கார், வைகுண்டத்தில் இருக்கார் சொல்கிறோம் இல்லையா, 5 நிலைகளில் சொல்கிறோம் இல்லையா, அந்த அந்தரியாமையாக இருக்கார்,
பரவாசுதேவனா இருக்கார், நாராயணனா இருக்கார்னெல்லாம் சொல்றோம் இல்லையா. சரி, வேற ஏதாவது ஞானம்னா என்ன கேள்வி? நீங்க அடுத்து சொல்லதானே போறேன், நான் என்ன சொல்லாம போகவா போறேன்? நீங்க முதல்ல கொஞ்சம் சிந்திங்கன்னு தானே நான் கேள்வி கேட்கறேன். கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? மற்ற விஷயத்தெல்லாம் உலகாயுத விஷயங்கள் எல்லாம் யோசிக்கிறோம், யோசிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அதுல கவனம் இல்லை. கவனம் கொஞ்சம் கூட கொடுத்தா நம்மளுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும். ஏன்னா உங்களுக்குள்ள பரிபூர்ண ஞானம் ஏற்கனவே இருக்கு இல்லையா? பரிபூர்ண ஞானத்தை இறைவன் கொடுத்துட்டாரு. எழுதாமலே இந்த பசங்களுக்கு எல்லாம் எழுதாமலே பாஸ்போர்ட்டு லீவ் பாஸ்போர்ட் விட்ட மாதிரி, எக்ஸாமே எழுதாம பாஸ்போர்ட்டு மார்க் போட்டு விட்ட மாதிரி இறைவன் என்ன பண்ணிட்டார்? நம்ம எந்த முயற்சியுமே எடுக்காம பரிபூர்ண ஞானத்தையும் ஆனந்தத்தையும் நம்மளுக்குள்ள கொடுத்துட்டார். அதனால ஞானம் இல்லை ஆனந்தம் இல்லைன்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. என்னமோ அதை நம்ம அனுபவிக்க முடியாமல் தடுக்கிறது, அவ்வளோதான். இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம ஞானத்தையும் ஆனந்தத்தையும் அடைய வேண்டாம், ஏற்கனவே அடைஞ்சாச்சு. ஆனால் அந்த ஞானத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க தான் முடியாமல் என்னமோ தடுக்கிறது, அதுதான் என்னென்னு பார்க்கணுமே தவிர அதை அடைய வேண்டிய நிலை ஒன்றும் இல்லை. ஞானம் என்றால் என்ன? அகம் பிரம்மாஸ்மி. சரி, வார்த்தை சரி. ஞானத்தை பற்றி சொல்லும்போது கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், ரொம்ப அருமையாக சொல்கிறார், அர்ஜுனா, எவன் ஒருவன் என்னில் எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் என்னையும் காண்கின்றானோ அவனே பரமபுருஷன். பரமபுருஷன்னா புருஷன்னா ஆம்பளைன்னு அர்த்தம் இல்லை. அவன் ஒரு ரியலைஸ் ஒரு சோல், அவன் ஒரு முக்தாத்மா. என்ன சொல்கிறார்? ஆன்மா. ஆமாம், ஞானத்துக்கு அவர் என்ன விளக்கம் கொடுக்குறார்? எவன் ஒருவன் என்னில் எல்லாவற்றையும், எவன் ஒருவன் இறைவனிடம் எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் இறைவனையும் காண்கின்றானோ. ஓகேவா? One who sees the presence of God in everything, in every position, in every circumstances is called a ஞானி. எவன் ஒருவன் எப்படிப்பட்ட நிலையிலும் இறைவனையே பார்க்கிறானோ. இப்போ ஃபஸ்ட்டு நான் சரியை கிரிய யோகம் ஞானத்துக்கு விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொன்னேன்? எனக்குள்ளே பார்த்த இறைவனை எல்லா உயிர்களையும் பார்ப்பது ஞானம். அதே தான் இங்கே வேறு மாதிரி சொல்கிறார். எவன் ஒருவன் என்னில் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் என்னையும். இப்போ நான் போகிறேன், அந்த சைடு போகிறேன் வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு கல் இருக்குது இல்லைனா தண்ணி கொட்டி இருக்குது, நான் பார்க்காம விழுந்து காலில் முட்டியில் அடிபடுறது. உடனே நான் சொல்கிறேன், எவன்டா பைத்தியக்காரன் இந்த இடத்துல கல்லை போட்டு வச்சான், தண்ணி எவன்டா கொட்டியிருக்கான், எந்த இப்படி பண்ணினான் அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன், நான் விழுந்ததுக்கு என்ன காரணம்? ஏன் எனக்கு உங்களுக்கெல்லாம் கவனம் இருந்து நீங்கள் விழாமல் போனப்போ நான் மட்டும் ஏன் கவனம் இல்லாமல் இருந்தேன்? அதான், நான் ஏன் கவனிக்கல? நீங்களாம் கவனிச்சப்போ நான் ஏன் கவனிக்கல? ஏன் அந்த எனக்கு வேற, நீங்களாம் அந்த சிந்தனையில் இருந்தப்போ எனக்கு மட்டும் சிந்தனை மாறித்து? ஊழ்வினை, நான் விழணும்னா எனக்கு கர்மா இருக்கு, என்னுடைய விதிப்படி நான் விழணும். பார்த்தேன் பார்க்காம போகிறேன், என்னமோ ஒரு காரணம், அந்த இடத்துல பார்த்து போகிறேன், அங்கே வேற ஒரு இடத்துல பார்க்காம போய் விழுந்துடுறேன். அப்போ நான் விழுந்ததுக்கு என்ன காரணம்? கர்மா. நல்லா தெரிஞ்சுக்கணும், கர்மாவை கொடுப்பவன் இறைவன் அல்ல, கர்மாவை நானே தான் ஏற்படுத்திக்கிறேன். எனக்கு இந்த பாவமோ புண்ணியமோ நல்வினையோ தீவினையோ இன்பமோ துன்பமோ இதை இறைவன் கொடுப்பதல்ல, இதை யார் தீர்மானிச்சுன்றது? நான் தான். தீதும் நன்றும் பிறத்தரவாரான சொல்லுவோம் இல்லையா, என்னுடைய பாவ புண்ணியத்தை நான் தான் செய்யறேன். ஆனால் இறைவன் என்ன பண்றார்னா, அந்த இடத்துல அந்த பாவத்துக்கான தண்டனைய அந்த புண்ணியத்துக்கான கிரெடிட்டை இறைவன் கொடுக்கிறார். இறைவன் கர்மாவை கொடுப்பதில்லை, அவர் கர்மாவின் பலனை கொடுக்கின்றார். அதனால்தான் இறைவனை கர்மபலதாதா அப்படின்னு சொல்றோம். இப்ப சாப்பாடு ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணியிருப்பார், அவர் அன்னதாதா. அன்னத்தை கொடுப்பவர் அன்னதாதா, கர்ம பலனை கொடுப்பவர் கர்மபல தாத்தா. கர்மாவை அவர் நம்மளுக்கு கொடுக்கலை, கர்மாவினுடைய பலனை அந்த சமயத்தில் கொடுக்கிறார். கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ இறைவன் நம்மளுக்கு கொடுக்கறதில்லை, இந்த இடத்துல இதை இவன் அனுபவிச்சு தீர்க்கட்டும்னா அந்த இடத்தான் கொடுக்கற. இதுதான் திருவள்ளுவர் சொல்றார், வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது அப்படின்னு ஒரு திருக்குறள். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. நான் பிறந்த அன்னைக்கே எல்லாம் முடிவு பண்ணப்பட்டாச்சு. நான் எப்போ எல்கேஜி சேரணும், எப்போ ஒன்றாம் கிளாஸ் சேரணும்,
எப்போ 10th பாஸ் பண்ணணும், எப்போ ப்ளஸ் டூ பாஸ் பண்ணணும், எப்போ டிகிரி முடிக்கணும், எப்போ மாஸ்டர் டிகிரி முடிக்கணும், எப்போ முதல் வேலை, அந்த முதல் வேலையில் எவ்வளோ நாள் இருக்கணும், எப்போ அடுத்த வேலைக்கு போகணும், எப்போ கல்யாணமானோம், இல்லை கல்யாணம் ஆனமாக ஆகக்கூடாதா, குழந்தை இருக்கா இல்லையா, மூணு குழந்தையா நாலு குழந்தையா, இல்லை எப்படி அந்த குழந்தைகளுக்கெல்லாம் எப்போ கல்யாணம் ஆனோம், அவங்க என்ன படிக்க போகிறாங்க, அவங்களுக்கு என்ன எப்போ கல்யாணம் ஆகும், பேரம்பேத்திகளை எப்போ பார்க்க போகிறோம், எப்போ எனக்கு அடுத்து 60th கல்யாணம், எப்போ 80th கல்யாணம், எப்போ இல்லை 57 வயசுலேயே போக போகிறேன்னா எல்லாம் என்ன ஆயாச்சு, நான் பிறந்தானிக்கே முடிவு பண்ணப்பட்டாச்சு. வகுத்தான் வகுத்த வகையல்லால், இதை அவன் வகுத்து வச்சாச்சு. இந்த பாவ புண்ணியத்தை இறைவன் கொடுக்கல, பாவ புண்ணியத்தை நானே தான் சேர்த்துட்டேன். அந்த பாவ புண்ணியத்துக்கான பலனை தான் இறைவன் கொடுக்கிறார். அந்த பலனை எப்போ அனுபவிக்கணுன்றது தான் இறைவன் முடிவு பண்ணுறார். அதுதான் வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. இதை நான் எப்படியுமே மாற்ற முடியாது இல்லையா. 2 வயசுலேயும் குழந்தை பிறந்த அன்னைக்கே செத்து போகிறது, 2 வயசு குழந்தை செத்து போகிறது, திருஞான சம்பந்தருக்கு 3 வயசில் பார்வதி உமையவளுடைய பால் கிடச்சி ஞானம் வந்தது, முக்தி அப்போவே கிடச்சிடுது அவருக்கு. 17th வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறார், கல்யாணம் பண்ணிவிட்டு மனைவியோடு அப்படியே ஜோதியில் போய் கலக்கிறார். அப்பர் சுவாமிகளுக்கு 81st வயசு வரை அவர் கஷ்டப்பட்டார். 81st வயசுலேயும் காஞ்சனா காமினின்னு 2 ட்ரஸ்ட்டை வச்சு அவருக்கு நிறைய பணம் காசு நிறைய அவர் உழவார பணி பண்ணும்போது தங்கத்தையும் வைரத்தையும் வழியுறையத்தையும் கொடுத்து ஆசைப்படுறானு பார்க்குற அழகழகான தேவலோக பெண்களை வந்து முன்னாடி டான்ஸ் ஆட விடுறாரு சிவபெருமான். இது எல்லாத்தையும் தாண்டி அவர் இறைவனை போய் சேர்றார்.